குழப்பங்களை பற்றி என்றைக்காவது நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? குழப்பங்களுக்கு கிடைக்க வேண்டிய தீர்வுகளை பற்றி நான் சொல்லவே இல்லை, குழப்பங்களை பற்றி சிந்தித்திருக்கிறீர்களா? எதனால் குழப்பம் வருகிறது, எப்பொழுதெல்லாம் குழப்பம் வருகிறது, எத்தனை முறை குழப்பம் வருகிறது? அது மட்டும் இல்லை, ஒரு முறை வந்த குழப்பம் எத்தனை நேரம் மனதில் அப்படியே தங்கி செல்கிறது? ஏன்னா குழப்பங்களிலிருந்தான் தீர்வுகள் வரணும். மிக அழகாக ஒன்று சொல்லுவோம், கலங்கினா தெளியும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கலக்கங்களை பற்றி தெளிவான ஒரு புரிதல் இல்லை அப்படின்னு சொன்னால், கலங்கி இருக்கும்பொழுது நாமளும் கலங்கி போயிடுவோம், தீர்வை நோக்கி நகரவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். புத்தர் தன்னுடைய சீடர்களோடு வனத்தில் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். வந்து கொண்டிருக்கும் பொழுது வனத்தில் அவருக்கு எங்கேயுமே நீர்நிலைகள் கண்ணுக்கு தென்படலை. நல்ல வெயில் நேரமாகவும் இருக்குது, மரங்கள் தரக்கூடிய நிழலையும் தாண்டி மிகுந்த தாகமாக இருக்குது அவருக்கு. ஓ, குடிக்க தண்ணீர் வேண்டும். தன்னுடைய சீடர்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு, இந்த மரத்தடியில் ஓய்வாக நாங்கள் உட்காறேன், எங்கேயாவது தண்ணீர் இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு வாங்க. சீடர்களே, மிகவும் இளையவனான ஒரு சீடர், புத்தரின் மிகப்பெரிய புத்தரை வேண்டி வேண்டி பார்த்து பார்த்து இன்னும் தீராமல் பரவசம் அடையக்கூடிய ஒரு சீடன், அவன் தான் முதல்ல முன்னால் வரான். நான் போய் பார்த்துட்டு வரேன். அவனுக்கு தன்னுடைய ஆசிரியரான ஞான குருவான புத்தருக்கு ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணுங்கிற பெரிய ஆசை, அதற்கான வாய்ப்பு இன்று தான் கிடைத்திருக்கிறது. அவனை பார்த்து குறிப்பாக கேட்காவிட்டாலும் அவன் தான் முன்னால் ஓடி வரான். சரி, புத்தர் சரி போய் பார்த்துட்டு வான்னு சொல்கிறாரு. ஓடி போகிறான். பக்கத்தில் போகக்கூடிய ஒரு ஆறு கொஞ்சம் தூரம் கடந்ததுக்கப்புறம் அந்த ஆறு ஆற்றங்கரையில் வந்து நிற்கும்போது தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் பல பேர் அங்கே துணி துவைத்து கொண்டிருக்கிறார்கள், குளித்து கொண்டிருக்கிறார்கள், ஆடு மாடுகளுக்கு அவர்களை ஆடு மாடுகளை கழுவி விட்டு கொண்டு பலவிதமான வேலைகள் அங்கே நடந்து கொண்டிருப்பதனால எங்கே குடிப்பதற்கு தண்ணீர் தோதாக எடுப்போமோ அந்த இடத்தில் போகக்கூடிய தண்ணீர் சேராக குழம்பி கிடக்கு. எடுத்து பார்க்குறோம், பார்த்தா அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த குவளையில் வரக்கூடிய தண்ணீர் குழம்பிய தண்ணீராக சேராக கலங்கிய தண்ணீராக இருக்க, கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று பார்க்கிறான். எந்த பிரயோஜனமும் இல்லை. காத்து கொண்டிருப்பார் புத்தர்னு அவனுக்கு தெரியும். உடனடியாக செய்தியை சொல்லணும். காலி குவளையை கையில் எடுத்துகிட்டு எவ்வளோ வேகமாக ஓடி வர முடியுமோ ஓடி வந்து மூச்சிறைக்க அவர்கிட்ட சொல்ல, தண்ணீர் கிடைத்ததா அப்படின்னு புத்தர் கேட்கும் பொழுது, இல்லை, போன போது சூழ்நிலை இப்படி இருந்தது, அதனால் என்னால் அங்கேருந்து தண்ணீர் கொண்டு வர முடியல. அப்படியே நான் கொண்டு வந்திருந்தாலும் அந்த தண்ணீர் கண்டிப்பாக குடிப்பதற்கு லாயக்கான தண்ணீராக இருக்காதுன்னு தெரியும், அதனால் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு வந்தேன். வேறு என்ன நான் இப்போ பண்ணணும், வேறு என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்ட பொழுது சிரித்த முகத்தோடு புத்தர் சொல்கிறாரு, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ணக்கூடிய சூழலும் அல்ல, அமைதியாக எல்லோரையும் போல நீயும் உட்கார்ந்துரு, நான் சொல்லக்கூடியதை கேட்டுக்கொண்டிரு. இந்த சம்பவமே நடக்காத மாதிரி அதுவரை ஏதோ பேசிக்கொண்டிருந்த புத்தர் அதையே தொடர்ந்து பேசுகிறார். ஆனால் இந்த சீடனுடைய மனது மட்டும் ஆற்றங்கரையிலேயே இருக்க அங்கிருந்து விடுபட்டு வரவே இல்லை. தண்ணீர் கேட்டார், அதை கொண்டு வந்து கொடுத்துருக்கணும், கொண்டு வந்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும், கொடுக்கலை அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் என்ன சொன்னதும் இவன் காதில் விழலை. ஒரு மணி நேரம் போய்விட்டது. இப்போ கண்கள் மட்டும் புத்தரையே பார்த்துட்ருக்கு. அவருடைய கண்கள் தன்னை நோக்கி திரும்பி அடுத்த நிமிடம் நான் போகலாமான்னு கேட்கணும், அவ்வளவே தான். புத்தரும் இவன் கண்களை தவிர்க்கிற மாதிரியே எல்லாரையும் பார்த்து கொண்டு பேசியிருக்கிறார். கடைசியில் திடீர்னு அவன் பக்கம் திரும்பும் பொழுது இவன் கண்களில் அந்த ஒற்றை கேள்வியை வைத்துக்கொண்டு ஒரு மணி நேரமாக அவரையே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சீடன், நான் போய் தண்ணீர் கொண்டு வரட்டுமா? சரி, மறுபடியும் அந்த கோழையை தூக்கி கொண்டு எவ்வளவு வேகமாக போக முடியுமோ அவ்வளவு வேகமாக ஓடுறான். என்ன காரணம், புத்தர் இவ்வளவு நேரமாக தண்ணீர் இல்லாமல் தாகத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், அந்த தாகம் தணிப்பதற்கான பொறுப்பு என்னிடம் இருக்கிறது. போய் பார்க்குறான். இப்போது அந்த ஆற்றங்கரையில் இருந்த யாரையுமே அங்கே காணும், எல்லாரும் கிளம்பி போயாகிவிட்டது. ஏன்னா உச்சி வெயில் தாண்டி விட்டது, இனி யாரும் அங்கே நிற்க போகிறதில்லை. அந்த ஆடு மாடுகளையும் கூட்டி கொண்டு போயாகிவிட்டு துணி துவைத்து கொண்டிருந்தவர்கள் அந்த துணியெல்லாம் துவைத்து சுத்தம் செய்து அவர்களும் போயாகிவிட்டு குளித்து கொண்டிருந்தவர்கள் போயாகிவிட்டது. இப்போ யாரும் இல்லை. இந்த ஒரு மணி நேரத்திற்கு அப்புறம் அப்படி ஒரு சம்பவம், ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் நடந்ததற்கான எந்த விதமான சாட்சியும் அங்கே இல்லாமல், சான்றும் அங்கே இல்லாமல், தெளிந்து சந்தோஷமாக தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. எந்த இடத்தில் தண்ணீர் குழம்பி இருந்ததோ அதே இடத்தில் சந்தோஷமாக போய் குவளை நிறைய தண்ணீரையும் நிரப்பிக்கொண்டு தானும் கொஞ்சம் குடித்து விட்டு என ஓடி ஓடி வந்திருக்கிறானே, அதையும் தூக்கி கொண்டு ஓடி வந்து புத்தருக்கு அதை குடிக்கிறான். புத்தர் அதை குடிக்கிறார். குடித்ததுக்கப்புறம் இப்போ என்ன அங்கே பார்த்தேன், இப்போ அதே இடத்துல தண்ணீர் அவ்வளவு தெளிந்து போயிருந்தது. ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை. குழப்பி விட்டிருந்த அத்தனை பேரும், யாரெல்லாம் அந்த குழப்பத்திற்கும் சேரும் சகதும் குழம்புவதற்கு காரணமாக இருந்தார்களோ எல்லாரும் போயிட்டாங்க. தண்ணீர் சுத்தமாக தெளிவாக இருந்தது. நீ ஏதாவது பண்ண வேண்டியிருந்ததா? இல்லை, நான் எதுவும் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. எந்த தண்ணீர் குழம்பி கிடந்ததோ அந்த தண்ணீர் தெளிவாகவே ஓடிக்கொண்டிருந்தது, அவ்வளவுதான். தண்ணீரை குடித்த பின்பு புத்தர் திரும்பி சொல்கிறது இதுதான், எது குழம்பி இருக்கிறதோ அந்த குழப்பம் தன்னை போல் விடும் வரை நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பது ஒன்று மட்டும்தான் உங்களால் செய்யக்கூடியது. அந்த பொறுமை தான் மிகப்பெரிய ஞானம். அது அறிவு அல்ல, அது ஞானம். அனுபவங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அறிவை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது அது ஞானமாக மாறும். புத்தகங்கள் வாயிலாக, ஆசிரியர்கள் வாயிலாக, பெற்றோரின் வாழ்க்கையின் வாயிலாக, பெரியோர்களின் வாழ்க்கையின் வாயிலாக நமக்கு கிடைக்கக்கூடியது எல்லாம் பெட்டகத்தில் சேர்த்து வைக்கக்கூடிய பொக்கிஷங்கள் போல அறிவாக மட்டும்தான் இருக்கும்.
ஆனால் அந்த அறிவு என்று உங்களது வாழ்க்கையில் பயனுள்ள ஒரு அறிவாக மாறுமோ அப்போது அது ஞானமாக மாறும். இனி புத்தகத்தை தேட வேண்டாம், பெற்றோரின் வாழ்க்கையை திரும்பி பார்க்க வேண்டாம், எதுவும் வேண்டாம். ஏன்னா அந்த அறிவு உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்குமா, உங்கள் வாழ்க்கைக்கு பொருத்தமானதாக இருக்குமா என்று மறுபடியும் அதை மறுபரிசீலனைக்கு ஆட்படுத்தி அதிலிருந்து பலன் உங்களுக்கு கிடைத்தாகிவிட்டது என்றார். உங்களுக்கு அது ஞானமாக மாறும். இப்போ தொடங்கின இடத்துக்கே மறுபடியும் வரலாம். குழப்பங்கள் மிகவும் சுவாரஸ்யமானவை. என்ன காரணம் அப்படின்னா, கேள்விகளோடு தொற்றிக்கொண்டு வருவது அதன் விடை, குழப்பத்தோடு தொற்றிக்கொண்டு வருவது அதனது தீர்வு. ஆனால் குழப்பங்களை மட்டுமே பார்க்க பழக்கப்பட்ட நமது அறிவு, நமது கண் அதன் பின்னால் வரக்கூடிய தீர்வுகளை நோக்கி நகர்ந்ததே கிடையாது. அந்த தீர்வுகளை நோக்கி நம்மால் நகர முடியுமே ஆனால் கல்வி திட்டங்கள் நம்மளை கூட்டிக் கொண்டு போக வேண்டிய பாதை அதுதான். தீர்ப்புகள் அல்ல, தீர்வுகள். தீர்வுகளை நோக்கி நகர வேண்டுமே ஆனால் குழப்பத்தை விட்டு விலகி செல்வதனால் பயனே இல்லை. குழப்பத்தின் ஊடாக செல்ல வேண்டும். கையில் இருக்கக்கூடிய ஒற்றை ஆயுதம் என்ன தெரியுமா? பொறுமை. அந்த பொறுமைங்கிற ஆயுதம் கையில் இருக்குமே ஆனால் குழப்பங்கள் தங்களோடு கொண்டு வரக்கூடிய அதி அற்புதமான தீர்வுகளை நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். நன்றி, வணக்கம்.